தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஐடிஐ முடித்த எல்லா மாணவர்களுக்கும் அதாவது பத்தாம் வகுப்பு முடித்துட்டு ஐடிஐ முடிச்சிருந்தாங்களா போதும் மத்திய அரசில் மிகப்பெரிய வாய்ப்பானது காத்துக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்ன ஒரு சின்ன அறிவிப்பு நம்மளுடைய இன்னொரு சேனல் க்யூட் கேரியர் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அதில் வந்து ஜாப் ரிலேட்டட் அனைத்து வீடியோக்களும் அந்த சேனலை நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த சேனலை நீங்கள் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நாம இன்றைக்கான வீடியோவை பார்ப்போம் சரி இப்போ நம்ம இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மொத்தத்தில் மத்திய அரசின் துப்பாக்கி தொழிற்சாலையிலிருந்து சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு வேலை வாய்ப்பானது அறிவித்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் பாதுகாப்பு துறையின் ஆளுகைக்கு உட்பட்டு துப்பாக்கி தொழிற்சாலையானது செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்திலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதிதாக வேலைவாய்ப்பு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டாங்க இதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத டேட்டெல்லாம் நாம் இப்போ பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண டேட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது இந்த வேலையில் சேருவதற்கான வயது வரம்பு ஒன்பதாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது தேதியின் படி வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு விண்ணப்பதாரர்கள் பதினைந்து வயதுலேருந்து இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அரசு விதிமுறையின்படி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகள் வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் அன் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி பத்தாண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு பதிமூன்று ஆண்டுகள் எஸ்டி பிரிவினருக்கு பதினைந்து ஆண்டுகள் வயது வளர்முல த தளர்வு வந்து அளிக்கிறாங்க அதே போல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஐடிஐ மற்றும் ஐடிஐ அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவுகள் கொடுத்துருக்காங்க நான் ஐடிஐ பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் வந்து கண்டிப்பாக பத்தாம் வகுப்பில் இருக்கணும் இது இல்லாமல் சயின்ஸ் மேக்ஸ் இந்த பாடத்தை வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது ஐடிஐ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க வந்து ஐடிஐ மற்றும் இந்த பத்தாம் வகுப்பு இரண்டிலுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து எந்த முறையில் வந்து தேர்வானது நடை நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடிஐ பாடங்களை வெற்றி பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் வந்து செலெக்ட் பண்ணுறாங்க அதே போல் எழுத்து தேர்வு அதாவது ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எதுவுமே அறிவிக்கப்படலை ரிட்டன் ரிட்டன் டெஸ்ட்டு இல்லாமல் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து நமக்கு கிடைக்க போகுது தமிழத்தைச் சேர்ந்த தமிழக ஸ்டூடெண்ட்ஸு தமிழக வேலைவாய்ப்பு தேவை அப்படின்னு சொல்லி யாராலாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் எடுத்துக்கலாம் இது முக்கியமாக மெரிட்டில் தான் எடுக்கிறாங்க அதனால் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் வேறு எந்த மாதிரி டெஸ்ட்டும் இதில் கிடையாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பணிகள் நடைபெறும் அதுக்கப்புறமா வந்து டைரெக்டாக ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களும் ஜா ஜாபில் சேர்த்துக்கிறாங்க அந்த மாதிரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணி இந்த ஜாபை நமக்கு தராங்க ஃபீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுரூவா தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியது வரும் ஒரு முறை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிடுங்கன்னா திரும்ப வந்து ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்கிறதே தெரிஞ்சுங்க எஸ்டி பிடபிள்யூ இது இல்லாமல் வந்து திருநங்கைகள் பெண்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து வந்து விலக்கு அளிச்சிடுறாங்க அவங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது விண்ணப்ப கட்டணம் வந்து ஆன்லைன் வழியாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணணும் வேறு எந்த வழியாகவும் டிடி எடுத்தலாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமாவும் கட்ட முடியாது விண்ணப்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொன்னால் இது வந்து டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஓஎஃபி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் தான் நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுட்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து விண்ணப்ப பதிவு அப்படின்னு சொல்கிறதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் தவறாமல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக உங்களை நான் கேட்டுக்கிறேன் முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரெலாம் ஜாப் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கம்மியாக படிச்சிருக்கோம் நம்ம பத்தாவது தான் படிச்சிருக்கோம் நமக்கு ஜாப் வேணும்னு சொல்லி யாரெலாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அந் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம தமிழ் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வந்து ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நம்மளுடைய க்யூட் கேரியர் சேனலில் போயிட்டு பாருங்கள் தேங்க்யூ